वेलकम बैक टू आवर चैनल थैंक यू सो मच लास्ट वीडियो को வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்கு அதே போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அந்த வியூஸ் கொடுத்தீங்க அப்படினா தட் வுட் பீ சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ ஏன் அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க கவுண்ட் வந்து இன்னும் ಜಾஸ்தியாவே தான் இருக்கு சோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா தட் வுட் பீ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து இட் இஸ் a ஹேர் மாஸ்க் சோ அது வந்துட்டு டாண்ட்ரஃப்க்க மீனா ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது இல்லாம இட் ஹெல்ப்ஸ் இன் பூஸ்டிங் யுவர் ஹேர் growth ஓகே சோ நமக்கு அதான வேணும் சோ இந்த ஹேர் மாஸ்க் प्रिपरेशन என்னென்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் சோ ஹேர் மாஸ்க் प्रिपरेशन இல்லாம அகைன் வந்து ஹேர் மாஸ்க் அப்புறம் என்ன போடணும் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லி தரேன் சோ எஸ் அந்த மாஸ்க் எப்படி प्रिபெயர் பண்ணலாம் அப்படிங்கறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் हेयर मास्क यूज मेक इट 20 टू 30 मिनट्स मैक्सिमम 30 हेयर मास्क वेकादिंग मंडे मेन आड पन्ना अभी वीकलीवल यूज आयिल ड्रा समय हेयर मास्क हेयर मास्क आयिल समय
கேஸ்டர் ஆயிலா சிலர் என்ன பண்ணுவாங்க டைரக்டா போடுவாங்க அப்படி வந்து போடக்கூடாது அதோட இருக்கிற ஆயிலே வந்து அவ்வளவு திக் கேஸ்ட் ஆயில் வந்து இட் இஸ் கேஸ்டர் ஆயில் ரைட் நீங்க அதை அப்படியே ஸ்கேல்ப்ல போட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அந்த போர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும் தென் வேர் வில் இட் பிரீத் அதுக்கு பண்ணவே முடியாது இல்லையா அகேன் இட் ரிசல்ட்ஸ் இன் ஹேர் ஃபால் சோ நீங்க பண்ற என்ன மாஸ்கா இருந்தாலும் எதுனாலும் ஹேருக்கு நீங்க போடுறீங்க அப்படின்னா மேக் ஷியூர் யூ வாஷ் யுவர் ஹேர் வித்இன் 30 மினிட்ஸ் ஓகே சோ இத அப்படி எடுத்து ஸோ எஸ் இதை பண்ணியாச்சு இதை பண்ணிட்டு இப்போ டைம் வந்துட்டு 3:30 கரெக்டாக 3:30 ஸோ இப்போ 3:30 அப்படின்னா பை 4 ஹேர் வாஷ் மை ஹேர் ஓகே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுற போது அந்த ஃபெனோக்ரிக் பவுடர் இருக்குல்ல அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படிங்கிறப்போ அது கரெக்டாக உங்களோட ஹேரில் செட் ஆகியிருக்காது இல்லை லைக் வாஷ் பண்ணுறப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க பட் ஸ்டில் வந்து உங்கள் ஹேரில் ஸ்டிக் ஆன் ஆயிருக்கும் நீங்கள் வந்துட்டு அதை ட்ரை பண்ணுறப்போ ஒன்று வெளியே போய் ட்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா உங்களோட பாத்ரூம்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு போகிற இடம்லாம் லைக் அந்த பவுடராக வந்துட்டு இருக்காது ஓகே அந்த 30 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ தட் ஸோ மீன் வயல் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்ன ஜெல் வந்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா லைக் இட் இஸ் ஃபிளாக்ஸீட் ஜெல் மெயினாக என்னோட ஹேர் வந்து என்ன டைப் அப்படின்னா இட் ஃபால்ஸ் அண்டர் வேவி டு கர்லி ஓகே ஸோ சில நாள் வந்து ரொம்ப வேவியாக இருக்கும் சில நாள் ரொம்ப கர்லியாக இருக்கும் ஸோ இது மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது என் ஹேர் ஓகே உங்களோட டெக்ஸ்டர் எப்படியோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு மோஸ்ட்டாக வந்து ஃப்ரிஸ் வந்து இருக்காது அதர் தேன் தட் லைக் பீப்புள் வில் ஹேவ் ஃப்ரிஸி ஹேர் முக்கியமாக இந்த கர்லி அண்ட் வேவி ஹேர் இருக்கவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்போ நான் வந்து அதில் ஃபாலோ ஆகுறதுனால வாட் ஐ ஸ்டார்டட் டு டூ இஸ் ஃபிளாக் சீட்ஸ் வந்துட்டு நான் எடுக்க ஆரம்பித்தேன் ஃபிளாக் சீட் வந்துட்டு ஜெல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் வந்து இந்த ஜெல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் so no issues like nearly per month you can have this so நீங்க அதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் மேக் ஷியூர் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு கோல்ட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க எடுத்தோடனே டைரக்டா நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணாதீங்க அந்த சில் வந்து அகேன் உங்களுக்கு இறங்கும் ஸோ நீர் இறங்குறது இது மாதிரி இஷ்யூஸ் வரும் ஸோ டோன்ட் டூ தட் மேக் ஷியூர் இட் கம்ஸ் டு ரூம் டெம்பரேச்சர் அண்ட் தென் யூ கேன் ஹேவ் தட் அது எப்படி அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்துட்டு தண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு 1 glass ஆஃப் வாட்டர் நீங்க இது மாதிரி டம்ளர் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் நான் என்ன சொன்னேன் அந்த கர்ட் எடுக்கிறது எப்படி ஒரு டீஸ்பூன் சொன்னேன்னா அந்த அளவுக்கு தான் லைக் நிறைச்சு எடுக்க கூடாது சரியா அளவு ஸோ 1 glassக்கு நீங்க அது மட்டும் எடுத்துக்கலாம் அகேன் வந்து உங்களுக்கு என்ன ஹேர் லென்த் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மேக் திஸ் ஓகே ஸோ வந்து இதை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா அக்கேஷனலி நீங்க ஸ்டிர் பண்ணி விட்டுட்டே இருங்க பேல் எல்லோ கலர்ல வந்துட்டு இட் வில் ஃபார்ம் ஓகே அதை சுத்தி 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 விட்டுட்டே இருங்க கொஞ்சம் உங்களோட வாட்டரி ஸ்டேட்ல இருந்து ஒரு 30% ஆஃப் திக்னஸ் வருது அப்படிங்கிறப்ப வந்து யூ கேன் ஜஸ்ட் ஆஃப் யுவர் ஸ்டாம் ஓகே அந்த திக்னஸ் பார்த்துட்டு நீங்க ஆஃப் பண்ணிருங்க அப்பவே வந்து என்ன பண்ணுங்க அது வந்து ஆற வைக்காதீங்க அப்பவே வந்துட்டு ஒரு நல்ல பெரிய ஹோல்ஸ் இருக்க மாதிரி லைக் ஸ்டெய்னர் இருக்கும்ல அதுல வந்து நீங்க அந்த இதை போட்டுட்டீங்க அப்படின்னா சேம் லைக் திஸ் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அது கரெக்டா ஸ்டெயின் ஆயிக்கும் இருக்குல்ல சீட்ஸோட சில ஜெல் அப்படியே இருக்கும் ஓகே நீங்க என்ன பண்ணுங்க அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நீங்க எப்ப ஜெல் ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே சீட்ஸை போட்டுக்கலாம் சேம் உங்களுக்கு ஜெல் வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஸோ அந்த ஜெல் தான் வந்துட்டு நான் இப்போ இதுல வச்சிருக்கேன் அந்த ட்ராப்ஸ் விழுகிறதுல உங்களுக்கு தெரியும்ல லைட் ஆஃப் லைட் திக்னஸ் தான் ஓகே எனக்கு இது மாதிரி போதும் அப்படின்னு சொல்லி விட்டேன் உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா திக்கா வேணும் பக்கா ஜெல் கன்சிஸ்டன்சில தான் வேணும் அப்படிங்கிற இருக்கீங்க அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட அப்படியே அதை ஸ்டிர் பண்ணி விட்டே இருந்தீங்கன்னா அந்த திக்னஸ் கிடைச்சிடும் ஆனா பிளீஸ் மேக் ஷியூர் தட் நீங்க அது ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிடலாம் நினைக்காதீங்க ஆறிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த சீடும் ஜெல்லும் பிரியாது ஸ்கின் கேர் ரொட்டீன் நீங்க பண்ணணும் அப்படின்னா யூ கேன் டூ தட் சொன்னேன் ஸோ எப்படியும் வந்துட்டு 4:00 எனக்கு போய் குளிக்கணும் ஸோ இதே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 15-20 minutes ஆஃப் டைம் வந்து இன்னும் நம்மளோட ஃபேஸ்ல வந்து ஸ்டே ஆன் ஆயிக்கும் ஸோ இது மாதிரி உங்களோட டைமை நீங்க அப்படியே ப்ராம்ப்டா யூஸ் பண்ணிக்கலாம்
இது வந்து ஒரு பாடி ஜெல் மாதிரி தான் நீங்க உங்க ஸ்கின்ல அப்படியே எல்லாம் உங்க பாடியில எங்க வேணாலும் நீங்க போட்டுக்கலாம் ஸோ நோ ப்ராப்ளம் இன்னொன்று என்ன அப்படின்னா இது எல்லாமே வீட்டில் தானே பண்ணுது உங்களுக்கு எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இருக்க போறது இல்லை ஓகே ஸோ என்ன சொல்ல வந்தேன் ஃபிளாக்ஸீட் ஜெல் வந்துட்டு ஏன் நம்ம வந்து ஸ்கின்ல போடுறோம் அப்படின்னா தட் கிவ்ஸ் எலாஸ்டிசிட்டி ஸோ அது நமக்கு வேணும் இல்லை நமக்கு வந்து இந்த ஃபைன் லைன்ஸ் எல்லாம் இருக்கும்ல ரிங்கிள்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுற ரிங்கிள்ஸுக்கு முன்னாடி ஃபைன் லைன்ஸ் நமக்கு வந்துடும் ஸோ அந்த ஃபைன் லைன்ஸ் வந்துட்டு லைக் யூ கேன் ஜஸ்ட் போஸ்ட் ஸ்பாட் ஓகே ஸோ அதுக்கு வேண்டிதான் ஸோ இதுவும் உட்காரட்டும் ஸோ 4 o'clock குளிச்சுட்டு வந்துட்டு பார்ப்போம் ஸோ எஸ் ஐ எம் பேக் ஸோ குளிச்சாச்சு குளிச்சு முடிச்சுட்டு நான் வந்துட்டு சேம் ஹேர் கேர் ரொட்டீன் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் லைக் டிஷர்ட்ஸை வச்சு நீங்கள் தலை உடந்துங்க அப்படின்னு சொல்லி ஸோ நான் எதுவும் பண்ணல லைக் தலை கட்டிட்டு நான் ரெடி ஆகிட்டு வந்தேன் அது ஓகே சேம் இப்போ வந்துட்டு ஹைப்ரோ காஜல் லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன் வேறு எடுத்தோங்க ஒரு விஷயம் என்னன்னா சாஃப்டா இருக்கு நீங்க வந்து டிஷர்ட்ஸ் வந்து நீங்க போட்டு நீங்க தலை கட்டுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிஜமாவே ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர் வந்து அது கொடுக்கும் என்னன்னா ஃப்ரிஸ் வந்து அது கம்மி பண்ணும் ஓகேவா ஸோ நான் குளிச்சுட்டு அப்பவே வந்து டிஷர்ட் வச்சு தலை கட்டிட்டேன் நெக்ஸ்ட் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வந்துருக்காங்க ஸோ இட் இஸ் ஆஃப் லைக் 10 minutes ஆஃப் டைம் அதுலேயே வந்து லைக் கொஞ்சம் வந்துட்டு வெட்னஸ் வந்து போயிடுச்சு இப்போ இருக்கிறது வந்துட்டு லைக் உங்களுக்கு தெரியுதா லைட் வெட்னஸ் தான் ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னதில் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க ஜெல் நம்ம ஃபேஸ்க்கு போட்டோம்ல அதையவே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இட் இஸ் வெல் அண்ட் குட் இல்லை உங்களுக்கு வந்து டோட்டலாக ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படிங்கிறதோட சேர்ந்து உங்களுக்கு எப்படி சொல்றது லைக் 2x ஆஃப் பவர் அப்படிங்கிறது இன்னும் ஜாஸ்தியாக ஒரு பவர் பூஸ்டிங் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த பிக்சரில் வந்து நம்ம எப்படி அந்த ஜெல்லோட சீட்ஸோட ஜெல்லை வந்து ட்ரை பண்ணோம் அது வந்து கூல் ஆகிருக்கும் இல்லை ஸோ அது வந்துட்டு நீங்கள் அரைச்சி நீங்கள் அதையும் பேஸ்டாக எடுத்து நீங்கள் வந்துட்டு ஜெல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜெல் வந்துட்டு நீங்கள் அப்படியே லைக் ஹேரில் விட்டுடலாம் இப்போ நான் வந்துட்டு அந்த ஜெல்லை எடுத்திருக்கேன் ஸோ வந்துட்டு அந்த ஜெல்ல சேம் அதே போல வெட் ஹேர்ல போடுங்க சும்மா லைட்டா தான் முக்கியமா உங்களுக்கு எந்த இடம் வந்துட்டு ஃப்ரிஸா இருக்குமோ அந்த இடத்துக்கு வந்து ஜாஸ்தி போடும் ஸோ அகேன் வந்துட்டு ஹேரை வெட் பண்ணியிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணிட்டு இதை அப்படியே ஏர் ட்ரை பண்ணிடுங்க ஸோ நான் ஏர் ட்ரை பண்ணிட்டு இது என்ன ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு லெட் மீ ஷோ யூ ஸோ எஸ் ஐ எம் பேக் பார்த்தீங்களா லைக் தெரியும் அவங்களுக்கு கேர்ள்ஸ் தெரியுதா எவ்வளோ இருக்குன்னு லைக்ஸ் ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ மெயின்டைன் மை புசு புசு மண்டே ஸோ நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு என்ன டைப் ஆஃப் ஹேராக இருந்தாலும் யூ கேன் ஜஸ்ட் யூஸ் தி ஸ்டிக்ஸ் அண்ட் நீங்களே வந்துட்டு ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க உங்களுக்கு ஃப்ரிஸ் எவ்வளோ கம்மி ஆகுது உங்களுக்கு ஹேர் எவ்வளோ ஸ்ட்ரென்தன் ஆகுது ஹேர் ஃபால் எவ்வளோ கம்மி ஆகுதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க மெயினாக ஹேர் மாஸ்க் வந்துட்டு லைக் உங்களோட டேண்ட்ரஃபை கம்மி பண்ணிட்டு கண்டிப்பாக வரும் ரெகுலராக இது ப்ராப்பராக யூஸ் பண்ணிடுவாங்க வீக்லி ட்வைஸ் ஓகே என்னோட ஹேர் வந்துட்டு இன்னும் ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும் ஏன்னா ஐ வாஸ் டெஸ்டட் பாசிட்டிவ் எனக்கு என்னோட ஹேரை வந்து சத்தியமாக பார்க்க முடியல ஏன்னா எனக்கு என்னையே பார்க்க முடியல அது மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் வந்து எல்லாம் ஃபீவர்லாம் முடிஞ்சு என்ன ஹேர் வாஷ் பண்ணலான்னு சொல்லி பண்ணுறப்போ ஃபுல்லும் ஸ்டிக்காயிடுச்சு என்னோட ஹேர் ஓகேவா ஸோ வந்து எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பண்ணி என்னால் அதை எடுக்கவே முடியலை ஸோ வாட் ஐ டிட் இஸ் ஐ ஜஸ்ட் சாப்ட் மை ஹேர் ஓகே ஸோ வந்து என்னோட இந்த லென்த் வரைக்கும் ஐ சாப்ட் மை ஹேர் சீரியஸ்லி ஓகே அல்ல ஆட் பிக்சர் ஹியர் யூஸ்ஃபுல்லாக நான் எப்போ பண்ணுவேன் அப்படின்னா ரொம்ப கோவம் வந்துருச்சு உசிலே கூட ரொம்ப சண்டே ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்சுவலி ஐ யூஸ் டு டூ தட் பட் இந்த டைம் வந்துட்டு இட் வாஸ் லைக் திஸ் அதுக்கப்புறம் இந்த க்ரோத் இருக்கு பட் ஸ்டில் வந்து ஹேர் ஃபால் இருக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தீஸ் கைண்ட் ஆஃப் ரெமெடிஸ் இஸ் வாட் ஐ எம் ஃபாலோயிங் அது என்னென்ன நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதும் ஐ இல் அப்டேட் யூ லைக் என் ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐ எம் திங்கிங் அதே போல் லைக் யூ கேன் சஜஸ்ட் மீ நெக்ஸ்ட் நான் என்ன போடலான்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட டிமாண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஐ ஜஸ்ட் புட் த வீடியோஸ் ஸோ யூ கேன் டெல் தட் டூ இன் த கமெண்ட் செக்ஷன் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா ப்ளீஸ் கிவ் மீ அ தம்ஸ் அப் அண்ட் டூ ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே
சோ உங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, it is Tata Mobile from Janu.